அப்புறம் இயற்கை சார் இங்கே வந்துட்டார். அவர் சொல்கிறார், இரவுனா நான் வந்து தூங்க முடியாது சார், அப்படியே உருடுவேன், ஐயோ அம்மா கத்திட்டு உருடுவேன், அவ்வளோ எரியும் உடம்பு, பூச்சிக்கொல்லி தெளிச்ச பிறகு பூச்சிக்கொல்லி உடம்புல பட்டோம்னா உடம்பு எரிய முடியல. இவ்வளோ மோசமான பூச்சிக்கொல்லிகள்லாம் ரொம்ப இயல்பாக நமக்கு தள்ளிவிட்டாங்க. பல பூச்சிக்கொல்லிகள் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள், அதை பற்றி பூச்சிக்கொல்லியை பற்றி ஒரு நாள் பேசலாம், அதுக்கு நான் போகலை. அப்போ இந்த பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னொரு உடல் விளைவு நடந்தது. அந்த விளைவுக்கு பேர் லெமார்க் தியரின்னு ஒரு தியரி உண்டு. லெமார்க்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினமும் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறான். இப்போ நமக்கு கூட வாழ் இருக்குது தெரியாமல் சின்னதாக இருக்குது, ஏன்னா தேவையில்லாதனால குழந்தைகளை வச்சு நம்ம நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்த பிறகு அது தேவையில்லை அப்படின்னு நம்ம தகவமைச்சுக்கிட்டோம். இது போல் பூச்சிகளும் தங்களை தகவமைத்துக் கொள்ளும். இப்போ இந்த பூச்சிக்கு நாலு பருவம் இருக்குது. ஒன்று முட்டை, முட்டையிலேருந்து புழுவாக மாறும், அதுக்கப்புறம் கூட்டு புழுவாக மாறும், அதுக்கப்புறம் அந்த பூச்சியாக மாதிரி பறக்கும். இப்போ இது விவசாயிகளுக்கு ரொம்ப சொல்லிப்படுத்த தெரியாது, அவங்க போல புழு வேற, முட்டை வேற, அந்த பூச்சி வேற அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பெரும்பாலும். இப்போ இந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல் அடிக்கப்பட்ட அந்த தொடு நெஞ்சு, இப்போ முதல் வரது நம்ம கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய தொடு நெஞ்சு மேலே பறக்கக்கூடிய பூச்சிகளை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டைக்குள்ள இருக்கிறதையும் கூட்டுக்குள்ள இருக்கிறதும் பெருசாக பாதிக்காது. இப்போ அடுத்த இடமா வெளியே வரும்போது இந்த பூச்சி வீரியமாக வரும், தாங்குதலன் பெற்றோம். ரெண்டாவது இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டாவது போய் கேட்பான், ஏன் பூச்சி அதிகமாகிச்சு என்ன செய்யறது அப்படின்னு ரெண்டாவது மருந்து கொடுப்பாரு. அது தொடு நெஞ்சு பர்சிஸ்டண்டாக இருக்கா நீ பொருள், அது செடிக்குள்ள, கத்திரிக்காய்க்குள்ள, கீரைக்குள்ள, தக்காளிக்குள்ள, முட்டை கோசுக்குள்ளலாம் போய் உட்காந்துருக்காரு, அதை சாப்பிட்டா நம்ம கேன்சர் வராது. இப்போ இந்த இதை சாப்பிடும்போது பூச்சி கடிச்சு சாப்பிடும்போது சாப்பிடும். இப்போ இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தலைமுறை, ஏன்னா பூச்சி ஒரு 24 நாளில் தன்னுடைய லைஃப் சைக்கிள் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வரும்போது கொஞ்சம் தாங்குதல் வரும், சாராயம் பிடிக்கிறவங்க இப்படி ஆரம்பிச்சு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அடித்தாப்புல போத வர்ற மாதிரி, இந்த பூச்சி ஆனது முதல்ல 5 மில்லி போட்டு அடிமா நம்மளால், அப்புறம் பூச்சி சாகாது, 10 மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணுவான், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டப்பா டப்பே அடிக்க ஆரம்பித்தான். அப்போ நம்ம கதையாக இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 1990 பிறகு நம்மளும் இது முதல்ல பெருசாக கணக்கில் எடுக்க முடியல. எங்கே பார்த்தா இந்த பூச்சிக்கொல்லி கம்பெனிக்காரன் 1990 பிறகு இந்த பூச்சிக்கொல்லி ஆராய்ச்சிக்குன்னு பணம் வந்து நிறுத்திட்டான். ஏன்டா நிறுத்தினீங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒன்றும் ஆகாது, கதையாகாது, இனிமேல் பூச்சிகளை கொல்ல முடியாதுன்னு நம்ம முடிவுக்கு எப்போ வரலாம், எல்லாத்தையும் அடித்த பிறகு. அதான் நம்மளால் முன்னாடி சொல்லிட்டாங்க பூச்சிகளாம் அடிக்க முடியாது, ஏன்னா பூச்சி நம்ம இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி பூச்சி வந்துருச்சு, நமக்கு சீனியர் சிட்டிசன் உலக உள்ள. இப்போ பூச்சிகள் அடிக்கிறத கொசு அடிச்சுக்கலாம் இல்லையா, கொசுக்குலாம் தானே இருக்கு, ஏன் அடிக்க முடியல? கொசு அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின இண்டோசல் பண்ணால் நமக்கு தாய்ப்பா, இது டிடிடி தான் நம்ம தாய்ப்பாலில் இருக்கு, கண்டுபிடிச்சாங்க தாய்ப்பாலில் டிடிடி இருக்குது, எதுக்கு கொசு கொள்வதாக போனது இப்போ நம்மகிட்ட வந்துச்சு. அப்போ இந்த ஒரு அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ இதுலேருந்து எப்படி கடைஞ்சி நம்ம மாறுவது, எப்படி இதை தப்பிச்சு வருவது அப்படிங்கிறது தான் நம்ம இயற்கை வழி வேளாண்மைக்கு வர்றோம். இது வந்து ஒரு தற்சார்பு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம், நீடித்த வேளாண்மை சொல்கிறோம். இது வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஃபார்மிங், இது வந்து இயற்கை வழி, நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் எப்படி பண்ணுறது? முதல்ல ஒரு கெட்டுப்போன நிலம் இருக்குது, இந்த நிலத்தை எப்படி பண்படுத்துவது, எப்படி சரி பண்ணுவது அப்படின்ற கேள்விகள் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நிலம் அது ரசாயன உரம் பண்ணாலும் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணாலும் சரி, அல்லது இயற்கை வழி உரம் போட்டாலும் சரி, மண்ணை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மண்ணை புரிஞ்சுக்காமல் நீ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவங்க ரசாயன உரத்தில் மண்ணை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாயில் இஸ் எ இன்னர் மெட்டீரியல், அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் தொடங்கும், மண் என்பது ஒரு மந்தமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆர்கானிக் ஃபார்மிங்குடைய பண்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, மண் என்பது ஒரு உயிர்கண்டம், சாயில் இஸ் எ லிவிங் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண் கண்டம், அதில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அமேசான் காடுகளில் ஒரு ஆராய்ச்சி, ரஷ்யாவில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி, பண்ண ஆராய்ச்சி நமக்கு கிடச்சிது. அந்த கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் மண்ணில் கிட்டத்தட்ட 2.5 கோடி, நான் சொல்கிறது வந்து 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சி. இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ்டு மைக்ரோ, அதாவது இந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்லாம் வந்துச்சு. நான் சொல்கிற பழைய கட்டை தான் சொல்கிறேன், 2.5 கோடி அப்பே சொல்கிறேன், 2.5 கோடி பாக்டீரியாக்கள் இருக்குங்கிறான், கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆக்டினோமைசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு தேக்கரண்டி மண்ணு கூட. அதுக்கப்புறம் பூஞ்சாடங்கள் சில லட்சங்கள் இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் கண்ணு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்ச மரவட்டைகள், சின்ன சின்ன புழுக்கள், அதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ ஒரு டிஸ்கவரி சேனல் நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோ, அது போல் மண்ணுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. அப்போ மண் என்பது அவ்வளோ உயிரினங்களை தாங்கிட்டு இருக்கு. இப்போ மண்ணை வளப்படுத்த வளப்படுத்த தான் உங்களுக்கு அவ்வளோ உயிரினம் இருக்கும். ஒரு நல்ல மண், ஒரு நிலம் நல்லா இருக்குங்க, இந்த மண் சிறப்பான மண் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? போன உடனே ஒரு சின்ன அடையாளம் பண்ண முடியாது.
இப்போ எப்படி நாங்கள் சொன்னோம் அப்படின்னா, ஒரு நிலத்தை போய் பார்க்கும்பொழுது ஒரு பேனாவையோ அல்லது ஒரு சின்ன பிச்சை வச்சுட்டு அந்த மண்ணை அப்படி அழுத்தினீங்கன்னு வச்சுக்கலாம், மண்ணில் மண் தண்ணி பார்த்ததப்பா கொல கொலன்னு மண்ணில் இறக்கணும். கொல கொலப்பாக இருந்தால் தான் அந்த மண் வளமான மண். இது ஒரு சின்ன இண்டிகேட்டர். அப்போ இந்த வளமான மண்ணை ஆக்குவதற்கு யார் காரணிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இப்போ இந்த நுண்ணுயிர்களில் பிரதானமான பங்கு, முதன்மை பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பாக்டீரியாக்கள் தான் இருக்குது. இந்த பாக்டீரியாக்கள் மூன்று அடிப்படையான வேலை செய்யுது. கடவுளை போல ஆக்குதல், அழித்தல், காத்தல், மூணு வேலை செய்யுது. இந்த ஆக்குதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம சொல்லக்கூடிய அந்த தடைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு மூணு சத்து சொல்கிறோம் இல்லையா. ஒரு செடிக்கு தேவையான சத்துக்கள் 16 அப்படிங்கிறது அறிவியல் பிளான் சைட் சொல்லுது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, 16+ அப்படின்னு 16 மட்டும் பத்தாது, அதுக்கு மேலே அடிஷனலாக சில விஷயங்கள் தேவைப்படுது. அது ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த 16 சத்துக்களில் இவங்க சொல்லக்கூடிய அடிப்படை சத்துக்கள் மூணு சொல்லுவாங்க. NPK தியரின்னு சொல்லுவாங்க, அதாவது தடைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய மூன்று. இந்த மூன்று சத்துக்களில் மிக முக்கியமான சத்து என்பது இந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய தடைச்சத்து. இந்த தடைச்சத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் படிச்சுருப்பீங்க, அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதமான நைட்ரஜன் இருக்குது, 78% நைட்ரஜன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இதை நீங்கள் இன்னொரு மொழியில் சொல்கிறாருன்னா, ஒரு நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு மேலே 1800 மூட்டை யூரியா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. இப்போ இந்த 1800 மூட்டையை யூரியாவை பயன்படுத்தாமல் நம்ம கடையில் போய் பாக்கெட் வாங்கிட்டு வரோம். அப்போ எவ்வளோ புத்திசாலியாக நம்ம இருக்கு பாருங்க. இந்த இதை நம்ம சொல்லித்தரல. சரி, இந்த நைட்ரஜனை இந்த செடிகள் எடுத்துக்கணுமா? நேரடியாக எடுக்கணும். 78% நைட்ரஜன் இருக்குது, கடலில் மறக்குது. நைட்ரஜன் கடல் தான் அந்த உலகமே மறந்துட்டு இருக்கு. அவ்வளோ தடைச்சது இருக்குல்ல, அப்புறம் ஏன் அந்த செடி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, எடுக்க முடியாது. ஏன்னா இப்படி மனிதன் எப்படி ஒரு தக்காளி பழத்தை அவனால் நேரடியாக உற்பத்தி பண்ண முடியாது, அது தக்காளி செடி தான் உற்பத்தி பண்ணணும். அந்த ஆற்றல் அந்த செடிக்கு தான் இருக்குது. அது இயற்கையினுடைய கொடை பரிணாமத்தில் அப்படி தான் வந்திருக்கு. அதே போல் ஒரு செடி என்பது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நேரடியாக எடுக்க முடியாது, அதுக்கு தான் பாக்டீரியா உலகம் இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னா, இந்த செடிகள் எடுத்தக்கூடிய நைட்ரேட் உப்புக்களாக மாற்றிவிடும். அது அசோஸ்பெரிலம், ரைசோபியம் அப்படின்னு பிரிக்க, அசோக பக்டர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது 3-4 பாக்டீரியா தான். பல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே பண்ணல, கிடக்கு அட்மாஸ்பியரில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இயற்கையினுடைய நிகழ்வு அது. அப்போ இந்த பாக்டீரியாக்கள் முதல் வேலை என்ன செய்யுதுன்னா, ஆக்கித்தல், செடிக்கு தேவையான ஆக்குதல் தொழிலை செய்யுது. பாஸ்பேட் இருந்துச்சுன்னா மணிச்சத்தை கரைச்சி கொடுக்குது, பொட்டாஷ் தான் மொபிலைஸ் பண்ணி கொடுக்குது, எங்கெங்கே பொட்டாஷ் இருக்கோ அதுக்கப்புறம் எடுத்தாலும் கொடுக்குது சாம்பல் சேர்த்தேன். இப்படி ஆக்குதல் தொழிலை செய்கிறது தான் இந்த பாக்டீரியாவுடைய முதல் வேலை. இன்னொரு வேலை என்ன செய்யுது அப்படின்னா, தீமை செய்கிற பாக்டீரியாக்கள் கொல்லுது. நீங்கள் இப்போ சாக்கடை ஒரு இடத்துல போனீங்கன்னா, இந்த இடத்துல தீமை செய்கிற பாக்டீரியா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சாக்கடை நாற்ற நாள் அப்படின்னா அங்கே தீமை செய்கிற பாக்டீரியா இருக்குது, ஈகோலி அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய வேலையை நன்மை செய்கிற பாக்டீரியா செய்யுது. எப்படி பூச்சிகளில் ரெண்டு பூச்சி இருக்கோ அது மாதிரி பாக்டீரியாக்களே ரெண்டு இருக்கும். இதை சரி. அதுக்கப்புறம் லாக்டோபாசிலஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாலில் மோரில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் என்ன செய்யுது அப்படின்னா, நோய்கள் வராமல் தடுக்கிற காக்கிற வேலை செய்யுது ஒரு செடியில் இருந்துக்கிட்டு. அப்போ காக்கிற வேலை, ஆக்கிற வேலை, அடிக்கிற வேலை, மூணு வேலை செய்யுது இந்த பாக்டீரியா. அதுக்கடுத்தது இந்த பூஞ்சாலங்கள். பூஞ்சாலங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம இயற்கை கொடுத்த கொடை விவசாயத்துக்கு. இந்த பூஞ்சாலங்களை பற்றி நம்ம அக்கறைப்படுறது இல்லை. ஏன் பூஞ்சாலங்களை எப்படி கொள்றோம் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் ரசாயன உரத்தை போட்டிங்கன்னா, முதல் அடிபடுறது பூஞ்சாலங்கள் தான். இந்த பூஞ்சாலங்களுக்கும் பாக்டீரியாவுக்கும் இடைப்பட்டது ஆக்டினோமைசின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கதிர்காளான்கள். இப்போ பெரிய மழை பெய்யுது, மழை பெய்யும்போது மண் வாசனை வரும், அந்த வாசனை தான் ஆக்டினோமைசிஸ். நிறைய நல்ல மண் வாசனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமாக ஆக்டினோமைசிஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த பூஞ்சாலங்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றியான ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அமேசான் காடுகளில் கூட அதை பண்ணியிருக்காங்க. காட்டில் 120 கிலோமீட்டர் தூரத்து கூட தன்னுடைய இடைகளால், மைசீலியங்களால் அந்த இடைகளால் போட்டுட்டு சத்துக்கள் எடுத்து கொடுக்குமா அப்படின்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க. இதே இது இதுக்கு இன்னொரு சான்று என்ன அப்படின்னா, டெல்லி பக்கத்தில் பூசா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கு, இன்னமும் இருக்குது. அது பிரிட்டிஷ் காலங்களில் தான் தொடங்கப்பட்டது. அங்கே இந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார், அவர் பேர் வந்து ஆல்பர்ட் ஹோவார்ட். இந்த அக்ரிகல்ச்சர் டெஸ்டமெண்ட் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதின பேர் அறிஞர். அவர் வந்து ஒரு மக்கள் சார்ந்த விஞ்ஞானி. அவர் அடிக்கடி போய் அந்த பழங்குடி மக்களோட போய் கலந்துரையாடி இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார்.
அப்போ ஒரு கட்டத்தில் கடலை சாகுபடி நடந்துச்சு. கடலை சாகுபடிக்காக அவர் போய் பார்க்குறாரு. அந்த மண்ணில் அவர் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை செஞ்சார். அந்த மண்ணை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்குறாரு. அதில் மணிச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அந்த ட்ரைபல்கிட்ட சொல்கிறாரு, எப்போ மணிச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் மணிச்சத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, சாமி என்ட காசுலாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டு இடத்த காலி பண்ணிப்போ, நீ பாட்டு பா அது சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இவரை கற்றுக்கிட்டுறாங்க. இவர் திட்டிகிட்டு வந்துடுறார். வந்து தம் இடத்துக்கு வந்து இவருடைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணையில் அந்த மணிச்சத்தை போட்டு கடலை சாகுபடி பண்ணி நல்ல விளைச்சல் எடுத்துறாரு. இவருக்கு விளைச்சல் எடுத்த பிறகு மனசு தாங்கலை, போய் அந்த மக்களை போய் பார்க்க போகிறார். அவங்களும் இதுவரை என்ன விளைச்சலுக்காக அதை இடம் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை, இது மணிச்சத்து போடாமலே எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அதான் ஒரு வந்துச்சு அப்படிங்கிறார். கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இடையில ஒரு மழை பெஞ்சு சாமி அப்படின்னு இருக்காங்க. அந்த மழை பெய்யும் பொழுது நிறைய பூஞ்சாளங்கள் அவர் பேருக்கு, அந்த பூஞ்சாளங்கள் இந்த மணிச்சத்தை நிறைய செய்யும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். அப்போ இந்த பூஞ்சாளங்கள் சில அடிப்படையான சத்துக்களை எடுத்து கொடுக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ பூஞ்சாளங்கள், அதுக்கப்புறம் மண்புழுக்கள். மண்புழு வந்து நம்ம நிலத்தில் ரொம்ப அடிப்படையானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியாக 46 சதுரடி இருக்கும். ஒரு சதுரடியில் 5 புழு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் புழு. இந்த புழுக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10-15,000 மேலங்களும் போயிட்டு வரும். அண்ணன் இப்போ சும்மா இருக்கிறது. அப்போ மேலங்களும் போயிட்டு வந்தால் 2 லட்சம் புழுக்களும் மண்புழா போயிட்டு வந்தால் விட வேண்டிய தேவை இருக்குமா? அதனால தான் டூ நிறுத்திங்க சொல்கிறார் பக்கோக்க. அப்போ மண்புழு உழவனின் நண்பன்னு சொல்லக்கூடாது, மண்புழு தான் உண்மையான உழவர், அதான் உழுதுச்சு. அப்போ மண்புழுக்களை அதிகமாக கொண்டு வரும். இதெல்லாம் வந்து மண்ணை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அடிப்படையான தகவல்கள், சில கோட்பாடுகள். அப்போ உரங்களில் உரங்கள் என்ன அப்படின்னா, ஒரு செடிக்கு வேண்டிய உரங்களை சமச்சீர் கூட்டமாக கொடுக்கணும், ஒரே உரமாக கொடுக்க முடியாது. அப்போ சமச்சீர் கூட்டம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சமச்சீர் கூட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பல வகையான செடிகளை துண்டு துண்டாக வெட்டி நிலத்தில் கொடுத்து நீங்கள் வந்து மக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சமச்சீர் ஊட்டமுள்ளதாக மாறும். இது ஒரு அடுத்ததாக. சரி, இப்போ முதல்ல மண்ணை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தாற் போல் ஒரு சாதாரண இடத்துல முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு நுழைய போகிறோம். என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கிலோ விதை எடுத்து நீங்கள் அதை விதைக்கணும். ஒரு 60 நாள் அதை வந்து வளர்க்கணும். எல்லா விதமான கலந்து விதைகள், அதை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது புத்தகங்களாக இருக்குது. அதாவது தாவர குடும்பங்களில், அது தானிய குடும்பங்களில், எண்ணெய் வித்துக்களில், மணப்பொருள்களில், பசுந்தா உரங்களில், இப்படி எல்லாத்தையும் கலந்து 20 கிலோ விதை எடுத்து நீங்கள் ஒரு ஏக்கர் நிலத்தில் விதைச்சிட்டு தண்ணி விட்டு வந்தீங்கன்னா ஒரு 60 நாளில் ஒரு இடுப்பு உயரத்துக்கு அந்த செடி வளரும், பயிர் வளரும். அதை அப்படியே ரொட்டை வெட்டை வச்சு வெட்டி நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா அடி உரம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம யூரியா டிஏபி போட்டிருக்கோம், அது மாற்றுருக்கு. அதற்கு அடுத்தது கூட சில கரைசல்கள், அந்த கரைசல்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 9 கரைசல்னு சொல்லுவோம், இந்த ஆவூட்டம் சொல்லக்கூடிய பஞ்சகவியம். இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, சாணம் கொஞ்சம் கோமியம் கொஞ்சம் வெள்ளம், இந்த மூணையும் கலந்து ஒரு நாள் ஊற வச்சு நீங்கள் அடுத்த நாள் தண்ணியில் அதாவது நீர் பாசனம் பண்ணும்போது கொடுக்கலாம், அல்லது ஸ்ப்ரே பண்ணலாம். பூக்கள் நல்லா வருது, பிஞ்சுகள் உதுந்துருது, பூக்கள் வந்து உதுந்து போகுது, இந்த பூக்களை நல்லா கொடுத்து வரணும் அப்படின்னா அதுக்கு இணையானது அப்படின்னா தேங்காய் பால் மோர் கரைசல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் சொல்லுவோம். அது சைட்டோசைன் பயோசைன் சொல்லக்கூடிய அதுக்கு இணையானது. 1 லிட்டர் குளிச்சும் போது 1 லிட்டர் தேங்காய் பால் எடுத்து ரெண்டையும் கலந்து ஒரு வாரம் வச்சுருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பூ உதிர்றது என்பது நின்று போயிடும், அதிகமான பூக்கள் எடுக்கும், பிஞ்சு உதிராது. அதே போல் பூச்சி விரட்டிகள். இப்போ பூச்சி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பூச்சிகளை நம்ம கொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம், பூச்சியை விரட்டலாம். பூச்சி எப்படி செடியை சாப்பிட்றது அப்படின்னா, சுவையையும் அந்த மணத்தையும் வச்சு தான் சாப்பிடும். அந்த மணத்தையும் சுவையும் நீங்கள் மாற்றிடணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஆடு மாடு திங்காத இலைகள், ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகள், அப்புறம் கசப்பு சுவை உள்ள இலைகள், இந்த மூணையும் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி கொஞ்சம் தண்ணீரை போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணிக்கணும்னா அந்த பூச்சிகள் வந்து விலகி ஓடிடும். அதை நன்மை செய்கிற பூச்சிகள் பிடிச்சாங்க. அப்போ பூச்சி கட்டுப்பாட்டு அப்படி எளிமையான முறையில் பண்ணிடலாம். களைகள் வருது. களைகளை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, களைகள் என்பது ஒரு நிலத்தில் என்ன சத்து இல்லையோ அந்த சத்து காட்டக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, களையை எடுத்து கொண்டு போய் வரப்பட போடுறோம், வரப்புல செடி நல்லா வரும், உள்ள கூட வருது. அப்போ களை என்ன செய்யணும், களை திரவ உரமாக மாற்றுவது. இப்போ எடுத்துக்காட்டால் உங்கள் நிலத்தில் வந்து நிறைய துத்தி செடி முளைச்சிங்கன்னா அங்கே கால்சியம் பற்றாக்குறை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அங்கே நிறையா எரிக்கலை வருது அப்படின்னா போரான் பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து நிறைய ஆவார செடி இருக்குது அப்படின்னா காப்பர் பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு கேரக்டர். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த களையவே வெட்டி எடுத்து உரமாக மாற்றி திருப்பி நிலத்தை கொடுத்துணும்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த களை என்பது போயிடும். அப்புறம் மூடாக்கு பயன்படுத்துவது. மூடாக்குன்றது மலச்சிங்கன்னு சொன்னாங்க,
எல்லா விதமான தாவர கழிவுகளையும் மீண்டும் மீண்டும் மூடி வைப்பது மண்ணுக்குள்ள. அப்போ மூட மூட மண்ணில் வந்து சாயில் கார்பன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 2.5% நீங்கள் உங்கள் மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை. பெயர் மழை போதும் மழை, தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, இது போதும் மழை, அதுக்கு மேலே ஒன்றும் அவசியம் இல்லை. செடியெல்லாம் தாக்கு பிடிக்கும். இப்போ எவ்வளோ இருக்குன்னா புள்ளி சைபர் 1% கூட இல்லை நம்ம மண்ணில் ஆர்கானிக் கார்பன் சாயில் கார்பன் இல்லை. என்ன காரணம்னா நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லை, கலந்து போடுறோம், நிறைய வெயில் அடிக்குது, 28 டிகிரி செல்சியஸ் மேலே போனால் அந்த கார்பன் பூரா கெமிக்கல் கார்பனாக மாறிடும். அதனால தான் மரங்கள் வைக்க சொல்கிறோம். இப்படி ஒன்று ஒன்று சேர்ந்து 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 இருக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணையை வடிவமைக்கிறது எப்படி டிசைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்ணையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அக்ரிகல்ச்சராக பண்ணாதீங்க, ஃபார்மிங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர் வந்து சீசனோட இருக்கும், ஒரு பருவத்தில் விளக்கம் திருப்பி வந்துடுவோம், அறுவடை பண்ணி முடிஞ்ச பிறகு திருப்பி நம்ம பார்க்கணும், ஏன்னா அப்படியே கிடக்கும். ஆனால் நம்ம சொல்கிறது ஃபார்மிங், பண்ணையம். பண்ணையம் என்பது ஒரு தொழிற்சாலையை பற்றி தொடர்ந்து வேலை நடக்குது. அதுபோல் நம்முடைய நிலத்தில் 375 நாள் தொடர்ந்து வேலை நடக்கும். அதுக்காக பண்ணையை வடிவு எப்படி வடிவமைப்பது, அதுக்கு பேர் பெர்மாகல்ச்சர்னு சொல்லலாம், பெர்மனண்ட் அக்ரிகல்ச்சர். இந்த பெர்மாகல்ச்சர் முறையில் என்னென்னா எந்த செடியை எங்கே வைக்கிறதுன்னா சில மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து ஒரு கோழி கூட்டை எங்கே வைக்கணும், வீடு எங்கே கட்டணும், ஒரு தேக்கு மரத்தை எங்கே நட்டணும், ஒரு மாமரத்தை எங்கே நட்டணும், ஒரு கொய்யா மரத்தை எங்கே நட்டணும்,